கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள், உங்கள் கோபம் புரியுது சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. சரி, நன்றிப்பா. சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பனீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான், இது மட்டும்தான். பனீர்னா ஒன்லி மில்கி மிஸ்ட். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜினேந்திரன், கௌரி வாங்க. பத்திரிகையாளர் அனைவருக்கும் அண்ணா சார், நவனியம் சார், உட்காருங்க சார். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தயாரிப்பாளர் சிம்புதேவன், யோகிபாபு சார்பாக நன்றி. ப்ரெஸ் மீட் விஷயமா இன்னைக்கு 6-9 இருக்குன்னு சொல்லும் போது யோகிபாபு சார் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கேட்டுட்டு, இல்லை சார் நீங்கள் வர முடியலன்னு சொல்லலாமான்னா, இல்லை இல்லை பத்திரிகையாளர்கள் முடித்து சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன், எனக்காக யாரும் வெயிட் பண்ண வேணாம், நான் சொன்னால் சொன்னபடி வந்துடுவேன் சொல்லி பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு தான் போவேன்ன்றதுக்காக திருப்பி இங்கேருந்து கிளம்பி முட்டுக்காடுக்கு நைட் ஷூட் திருப்பி போகிறாரு. அதனால் நண்பர்கள் வந்து இப்போ யோகிபாபு சார் வரலை, எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ற மாதிரி யாரும் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். தவிர்க்க முடியாத சூழல்ன்றதுனால இது கண்டிப்பாக முதன்மை வேடத்தில் நடித்திருப்பதால் நான் மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஊடக நண்பர்களை சந்திப்பேன். என் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஊடக நண்பர்கள் தான் முக்கியம், அதுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் என்றென்றும் நான் ஊடக நண்பர்களுடன் நிற்பேன் என்று வந்துட்டு திருப்பி முட்டுக்காடு போகிறதுக்காக வந்திருக்கார் இப்போது யோகிபாபு அவர்கள். ஜாலி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சலாமான்னு. முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் கார்லேயே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணது நான், சரிங்களா? எல்லா கம்பெனிலும் எல்லாருமே எல்லா டைமும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? என்னோடய சுச்சுவேஷன் நான் அங்கே அதுமாதிரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஹீரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில், அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அனுப்பிச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம், எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும், ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது, நீங்கள் தான் எடுத்துன்னு போய் தேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றியடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி, மன்னிச்சிருங்க. இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க, தேங்க்யூ. எனக்கு சொல்ல எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இதுமாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னொன்று எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா, ஒரு ஒரு டிராஃபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா, நான் காரில் தானே வரேன், அதனால் அவ்வளோ வேலை இல்லை. இல்லை எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது, கொஞ்சம் நிதானமாக கேளுங்கள், உங்கள் கோபம் புரியுது சரிங்களா? அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. இல்லை இல்லை இவரோட எல்லா படங்களுக்கும் வரல. ஒரு நிமிஷம் சார் செந்தில், இது வந்து யோகிபாபு சார் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது. பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போதே யோகிபாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க. நான் யோகிபாபு சார் வரமாட்டார், யூனிட் மட்டும் இருக்கலான்னு நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை, யோகிபாபு சார் வருவார். 6-9 டைம் இப்போ உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி பல நிகழ்வுகள் சொல்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்க போது நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அதனால தான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய இப்போ நீங்கள் சொன்னீங்க இது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்களோ அது மாதிரி இதுவும்
மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டார். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை, தாமதம் ஆகிவிட்டது. ஃபஸ்ட்டு நாங்கள் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலான்னு சொல்லும் போது யோகி பாபு சார் சொன்னார், இல்லை சார் உங்கள் டைம் என்னென்ன சார், 6 to 9 போல் 6 to 9 வர முடியாது, நீங்கள் ப்ரெஸ்ஸில் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க சாப்பிட போது சாப்பிட்டு முடியறதுக்குள்ளே வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார். அது சொல்கிறதுனால வந்துடுறேன்னு சொன்னார், வந்தார். அதனால் அனைவருக்கும் நன்றி வணக்கம். மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கோ யோகி பாபுக்கோ யாருக்குமே எதுவுமே கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் இருக்கு, உங்களுக்கும் பல நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்குது, அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்த இது போகணும். அதனால் யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி எல்லாருக்கும், நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நன்றி, வருகிறேன் வரேன், மறைவாகவே இருக்கட்டும், செய்யறது நன்றிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். போட் வந்து சிம்மதேவன் அவர் கூட நான் ஆக்சுவலி 3வது ப்ராஜெக்ட். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து 24 புலிகேசிக்காக தான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சாங்லாம் 4 சாங் கம்போஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பட் அது இப்போது 24 புலிகேசி தள்ளின உடனே தென் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணோம். அண்ட் அது முடித்த உடனேவே இந்த ஸ்டோரி சொன்னார். சொல்லும் போதே எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எங்கள் கடல்லையே போய் ஃபுல்லாகவே கடலையா அப்படின்னு, ஆமாம் அப்படின்னாரு. ஓகே நீங்கள் எப்படி லைஃப் ஆஃப் பாய் மாதிரி செட்டு போட்டு ப்ளூ மேட்டில் இல்லை க்ரீன் மேட்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் கடலுக்கே போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு அது வரைக்கும் தான் எனக்கு அந்த அதோட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. சரி சாங் கம்போசிங் ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு குவக்கினஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து பார்த்திபன் சார் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி சிம்மதேவன் அவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பார். சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னாரு. ஆ ஓகே உத்தமிழனுக்கு அப்புறம் ஓகே நல்ல கிளாசிக்கில் ராகம் பேஸில் பண்ணலாம் அப்படின்னோடனே, ஆ ஓகே ஆனால் அது மெட்ராஸ் பாஷையில் இருக்கணும் அப்படின்னாரு. ஓகே சரி அப்படி தான் அந்த சாங் சோகா சாங் பண்ணோம். சரி ஓகே நெக்ஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது, ஆ ஓகேங்க இப்போ வந்து ப்ராப்பரான மெட்ராஸ் கானா ஒன்று அப்படின்னாரு. ஆ ஓகேங்க பட் இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் அந்த சரி சரி கம கமெலாம் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஓகே பட் இந்த கான்ட்ராஸ்ட் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஓகே என்ன சுதா ரகுநாதன் மேம் பத்மபூஷன் அவங்க பாடியிருக்காங்க, பிகாஸ் அவங்க சாங் ஓகே சொல்லுவாங்களான்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தோம். பட் கேட்டுட்டு அவங்க வந்து இல்லை இவ்வளோ அழகாக இருக்குது ராகத்தில் நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னதே எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிக் மார்க், ஆ ஓகே அப்படின்னு. தென் செகண்ட் வந்து கானா அப்படின்னோடனே நமக்கு எல்லா எங்களுக்கு எல்லாத்துக்குமே மியூசிக்கில் வந்து தேவா சார் தான். ஸோ சரி தேவா சார்கிட்ட கேட்டு பார்ப்போனார். அவரும் ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரெக்கார்ட் பண்ணோம். பட் இந்த ரெண்டு சாங்குமே ஒரு பயங்கர யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தென் எங்களுக்கு இன்னொன்று ஸ்க்ரீனில் சுதா ரகுநாதன் மேம் ரெக்கார்ட் பண்ணோடனே கௌரி அவங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் அப்புறம் நான் வீடியோ பார்த்துட்டு அவட்ட கேட்டு அவங்களுக்கு உண்மையிலே மியூசிக் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன். பிகாஸ் ரியலி அந்த ஒரு பாவம் எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஷீ டிட் அ கிரேட் ஜாப். தென் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு ஃபில்ம் வந்தாச்சு. அப்போ வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட் ரீலில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லேண்ட்லேருந்து கடலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் கடல்லேருந்து லேண்டுக்கு வந்துடுவாங்க. மீதி 4-5 ரீல் ஃபுல்லாகவே கடல்லே இருக்கும். எனக்கு நான் டவுட் ஆகிட்டு கேட்டேன், எனக்கு எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எங்கே கமா வைக்கணும். ஏன்னா ஜென்ரலி டிரான்சிஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். திடீர்னு அட்லீஸ்ட் ஒரு காராவது நடுவில் போகும், இல்லாட்டினா வேறு ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் இருக்கும். எனக்கு அது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது மியூசிக்கை, ஏன்னா இமோஷன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். பட் அது வந்து இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், ஐ ஷுட் சே ஹேட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும். ஏன்னா ஒவ்வொருமே பிகாஸ் இவங்க க்யூ வந்து அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனில் தான் இருக்கும். ஓகே இவங்க இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இங்கே க்யூ ஆரம்பிக்கலாம், இங்கே எண்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ எல்லாருமே அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் எனக்கு க்யூஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் சிம்புதேவன் அவரை நான் பார்த்தேன். அண்ட் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதையும், இன் த சென்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா
டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்தும் அதை ஜாயின் பண்ணி பார்க்கணுன்னு அண்ட் அந்த விஷன் ஒன்று இருந்துச்சு அவருக்கு. அண்ட் த்ரூ அவுட் ஜெர்னி பிகாஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப் ஆவாங்க படம். ஓகே நமக்கு 1 month தள்ளுது 2 month தள்ளுதுனாலும் பட் அவரோட பாசிட்டிவிட்டி வந்து ஐ ஷுட் ரியலி சே, ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பிகாஸ் நாங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணும்பொழுதும். அண்ட் அது ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. அண்ட் கடைசி வரைக்கும் அது இப்போ வரைக்குமே அந்த பாசிட்டிவிட்டி இருக்குது. அண்ட் ஃபிலிம் பார்த்தோடனே எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அண்டு கௌரி சொன்ன மாதிரி திஸ் இஸ் என்ன சொல்கிறது ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம். அதுக்கான ஒரு வைட்னஸும் விஷுவல்லி மாதேஷ் எங்களுக்கு அது கொடுத்தாரு. அண்ட் மியூசிக்லேயும் அது நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். பட் ஏன்னா இப்போது ஐ ஃபீல் படம் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருந்தாலுமே படம் நல்லா இருந்தால் வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஸ்ப்ரெட் ஆகுங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் அதுக்கு அதுதான் எங்களோட நம்பிக்கை. அண்ட் படம் பாருங்க. அண்ட் கண்டிப்பா யூ வில் சப்போர்ட்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேங்க் யூ. சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பண்ணினா மில்கி மிஸ்ட் இதான், இது மட்டும்தான். பண்ணினா only மில்கி மிஸ்ட். விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே. Thank you.